அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான சப்பாத்தி தோசைக்கில் வந்து ஒரு சூப்பரான சைடிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் மூங்கு, அது முளைக்கட்டின பச்சை பயிரில் தேங்காய் விட்டு சூப்பரான ஒரு கறி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் பேனில். ஸோ போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரா பொரிஞ்சதும் பட்டை வந்து ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கோங்க, 1 இன்ச்சில் ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, பெரிய மிளகாய் இருந்துச்சுன்னா 2 கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போன பிறகு 2 தக்காளியை நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வதக்கணும். ஸோ தக்காளி வந்து ஒரு பாதி அளவு வதங்கியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கேரட் வந்து 1 கேரட்டை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சிட்டோன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷியாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக முளைக்கட்டி வந்திருக்கு. இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா ஸ்மாஷியாக ஆன பிறகு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மூங்க ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனையும் போகணும். ஸோ பச்சை வாசனை போகிறதுக்கு அந்த கேப்லேயே உங்களுக்கு வந்து தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 பஞ்ச் எடுத்து வச்சுக்கேன், 2 கொத்து அவ்வளோ ஸ்ப்ரவுட்டட் மூங்கை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நல்லா நீள நீளமாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ போட்டுட்டு இது வந்து ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து குக் பண்ணணும். இது வந்து மூடி போட்டுட்டு அது குக் பண்ண விடுங்க. இப்போ நான் வந்து தேங்காய் வந்து இதில் இந்த கால் மூடி தேங்காவை நான் வந்துட்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காவை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு வந்து இந்த தேங்காவோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும். அப்போது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜாகிரி போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். இப்போ 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 1 சப்பாத்தி தான் சாப்பிட முடியும். அந்தளவுக்கு இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டயட்டில் இருக்கவங்களாம் கன்ஃபார்மாக இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.